ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் லுங்கி நெகிடி வந்து வெளியேறினார். இது வந்து அந்த அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவரை தவிர சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு தற்போது சிஎஸ்கே அணியில் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் யாரும் இல்லை. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, மற்றொரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் சிஎஸ்கே அணியை விட்டு வெளியேறியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன, அவர் யார் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் வில்லே, இவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு விளையாடுறதுக்காக ஏலம் எடுக்கப்பட்டாரு. இவர் வந்து ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். தற்போது வந்து இவர் தன்னோட ஒரு சொந்த வேலை காரணமா ஐபிஎல் தொடரில் முழுவதுமா இருந்து விலகி கொள்ற நிலை வந்து ஏற்பட்டு இருக்கு. இதன் மூலமா அவர் வந்து தன்னோட சொந்த நாடான இங்கிலாந்திற்கு சென்று விட்டாரு. இந்த சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட சுழற்பந்து வீச்சு வந்து ஒரு பலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வேகப்பந்து வீச்சுல சொல்லிக் கொள்ற அளவுக்கு யாரும் ஒரு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல. சிஎஸ்கே அணி நட்சத்திர வீரரான தென்னாப்பிரிக்கா அணியை சேர்ந்த லுங்கி நெகிடி ஐபிஎல் தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதே அவருக்கு ஏற்பட்ட காயம் காரணமா ஐபிஎல் தொடர்லிருந்து முழுவதுமா விலகிட்டாரு. இது வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்து தற்போது மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான இங்கிலாந்தை சேர்ந்த டேவிட் வில்லே வந்து சிஎஸ்கே அணியை விட்டு வெளியேறி இருக்கிறது இந்த இன்னைக்கு ஒரு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த ஐபிஎல் தொடரில் முழுவதுமா பங்கேற்காம நாடுக்கு சென்றது காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இரண்டாவது குழந்தை வந்து பிறக்க போகுதான். அதனால வந்து அவரை தற்போது அவரோட மனைவி கூட நேரத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தற்போது ஐபிஎல் தொடரில் இருந்து முழுவதுமா விலகி சொந்த நாட்டுக்கு திரும்பி இருக்காரு. இவர் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னாலும் கூட இவர் இல்லாம சிஎஸ்கே அணி இரண்டு மேட்ச்ல விளையாடி அதுல வந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே லுங்கி நெகிடி, தற்போது டேவிட் வில்லி, இவங்க இரண்டு பேர் சிஎஸ்கே அணியை விட்டு வெளியேறிக்கிறதுனால இவங்களுக்கு மாற்று வீரரா யாராவது ஒரு வேகப்பந்து வீச்சாளரை தேர்வு செய்யறாங்களா, அது யார் அப்படிங்கறத பத்தி நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.